வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் மூன் சைன் நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழியூர் நாராயணனுடைய அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீவனஸ்தானம். இந்த ஜீவனம்ன்றது பொருள் ஈட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அந்த ஜீவனஸ்தானம்ன்றது ஜாதக ரீதியாக பத்தாம் இடத்தை குறிக்கும், தசமஸ்தானம். அந்த பத்துன்னு சொல்கிறது ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம், ராஜ்யஸ்தானம்னு சொல்லுவோம், பிரபல ராஜயோகஸ்தானம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த ஜீவனஸ்தானம் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் அவருடைய ஜீவனம்னு சொல்லக்கூடிய, பிழைப்புன்னு சொல்லக்கூடிய, வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துறைன்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு அல்லது உத்தியோக வாய்ப்பு அல்லது வியாபார வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, இப்படிப்பட்டவைகளை கொடுக்கறதுக்கு அந்த ஜீவனஸ்தானத்தை ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு ஜீவனம் கிடைக்கிறது, அதாவது தொழில் ப்ரொஃபஷன். இந்த தொழில் ப்ரொஃபஷன் எப்படி அமையுதுன்னு சொன்னால், பதவி பூர்வ புண்ணியானாம்னு சொல்லிட்டு இந்த ஜாதகம் எழுதும்போது ஆரம்பத்தில் எழுதியிருப்பாங்க. அந்த பதவி பூர்வ புண்ணியானாம்னு சொல்கிறது என்னன்னா, நம்முடைய முன்ஜென்மத்தினுடைய வினை பயன்கள் நமக்கு இந்த தொழில் ஸ்தானத்தில் ரொம்ப வந்து அடிப்படை ஆதாரமாக அமைஞ்சிருக்கு. இந்த ஜீவனஸ்தானம் பார்க்கும்போது நம்ம நிச்சயமாக கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவருக்கு அந்த ஜீவனாதிபதின்னு சொல்லக்கூடிய அல்லது ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியது நமக்கு எப்படி வந்து அந்த நவாம்சத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும். அந்த நவாம்சத்தில் அந்த ஜீவனாதிபதியை வலுவாக இருந்தால் அதுக்கு பெரும் செல்வாக்கு உண்டு. அந்த செல்வாக்குன்னு சொன்னால் ஈஸி ப்ரொஃபஷன்னு சொல்லுவாங்க, ஒரு குவென்சிங் ப்ரொஃபஷன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு மனோபாவத்துக்கு ஏற்ப நமக்கு பிடித்தமான நமக்கு அனுபவமிக்க ஒரு துறையில் வேலை கிடைக்கிறது ஒரு பெரிய நல்ல அதிர்ஷ்டமாகும். அந்த துறையில் நமக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்முடைய உடல்நிலை மனநிலை நல்லா இருக்குச்சு, அந்த உத்தியோகத்தினுடைய வருமான பெருக்கம் இருந்தால் அது வாழ்க்கைக்கு பெரும் உறுதுணையாக இருக்கும்ன்றதுக்கு தர்மசாஸ்திரத்துலேயும் ஜோதிட சாஸ்திரத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிலைப்பாடை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது ஒருவருக்கு ஜீவனாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நவாம்சத்துலேயும் அதே மாதிரி இடத்துல இருந்தால் அதுக்கு வர்க்கோத்தமம்னு சொல்கிறோம். இந்த வர்க்கோத்தமம்னு சொல்கிறது ஒரு கிரகம் உச்சம் பெறத்தை விட பல மடங்கு உயர்வானது, ரொம்ப வலுவானது. அந்த வர்க்கோத்தமம் பெற்ற ஜீவனஸ்தானிகளுக்கு வாழ்க்கை பூரா ஜீவனம் இருக்கும். அந்த ஜீவனத்தில் இவங்களுடைய உழைப்புக்கு மேலே நிறைய கூலி கொடுக்கும். அந்த ஜீவனாதிபதின்னு சொல்கிறது, ஜீவனக்காரக்குன்னு சொல்கிறது நவாம்சத்துலேயும் அதே அமைப்பு கொண்டதாக இருந்தால் அதுக்கு வர்க்கோத்தமம்னு சொல்லுவோம். இந்த வர்க்கோத்தமமாக இருக்கக்கூடிய ஜீவனாதிபதி நமக்கு தொழிலில் ஏராளமான வருமானம் இருக்கிறதுக்கும், நிரந்தர தொழில் இருக்கிறதுக்கும், அதில் அதிக சிரமம் இல்லாமல் இருக்கிறதுக்கும், தக்க சமயத்தில் நல்ல உயர்வான நிலைப்பாட்டை கொடுக்கறதுக்கும் அது பேருதவியாக இருக்கும். அதே சமயத்தில் பிரபல ராஜயோகம், தர்மகர்மாதிபதி யோகம், ஏக சக்கராதிபதி யோகம்னு சொல்லிட்டு தொழில் ஸ்தானத்துக்கு தொடர்புடைய ஒரு விஷயம் ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டு. அது என்னன்னு சொன்னால், இந்த 9 10 கூடிய கிரகங்கள் ஒன்று ஒருங்கிணைந்திருந்தால் அதுக்கு ஏக சக்கராதிபதி யோகம் பேர். இந்த 9 10 கூடிய கிரகங்கள் இடம் மாறியிருந்தால் அதுக்கு பரிவர்த்தனை யோகம் பேர். இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றவங்களுக்கு அடுக்கடுக்கான வெற்றிகள் குவிஞ்சிட்டே இருக்கும், தொழிலில் நல்ல பெயர் இருக்கும், புகழ் கீர்த்தி பிரக்யாதி இருக்கும், மேலதிகாரியுடைய நல்ல ஆதரவு இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம், பிரபல ராஜயோகம் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் ரொம்ப உயர்வாக இருந்ததுன்னா அவங்க ரொம்ப நாள் வந்து அடுத்தவர்கிட்ட அடிமை தொழில் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சீக்கிரத்துலேயே அதிலிருந்து அவங்க ரிட்டையர் ஆகிட்டு அவங்க எந்த துறையில் வேலை செஞ்சாங்களோ அந்த துறையினுடைய ஒரு தொழில் அல்லது வியாபாரத்தை மிகப்பெரிய அளவில் இவங்களே சொந்தமாக செய்ய துவங்கி அந்த நாம் தொழில் பண்ண இடத்த விட பல மடங்கு உயர்வான வெற்றிகளை பெறுறதுக்கு இவங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த ஜாதக அமைப்பில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ சொன்னதெல்லாம் அவருடைய குணாசியமும் தொழில் திறமையும் தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சொல்கிறது. அதே சமயத்தில் அவர்களுக்கு அது எப்படி கூடி வரும், எந்த காலகட்டத்தில் கூடி வரும்னு சொல்கிறதுக்கு தான் தசைகள்னு சொல்லுவோம். தசைன்னு சொல்கிறது தான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பேர், வாய்ப்புகள்னு பேர். அந்த வாய்ப்புகள்னு சொல்கிறத வந்து இந்த தசைகள் காட்டி கொடுக்கும். இந்த 9 10 கூடியவர் பரிவர்த்தனையாக இருந்தாலும், ஒன்றாக இருந்தாலும், அல்லது வர்க்கோத்தமாக இருந்தாலும், அந்த நடப்பு திசையில் ஒரு திசையாவது நடு வயசு காலத்தில் உத்தியோகம் பண்ணக்கூடிய காலத்தில் அவர்களுக்கு 2ல் 1 திசையாவது நடக்கணும். அந்த தசை நடக்கிற காலத்தில் அவளுக்கு எவ்வளோ உயர்வான ஒரு நம்பிக்கையை இந்த தொழில் ஸ்தானத்தில் கொடுக்கலாம். இந்த தொழில் பண்ணும்போது சிலருக்கு வந்து குறிப்பாக நம்முடைய வட நாட்டிலேயே விட தென்னாட்டில் சில பலகீனங்கள் உண்டு. தொழில் பண்ணும்போது ரொம்ப கூடுதலான அக்கறையாக இருப்பாங்க, ரொம்ப சின்சியராக இருப்பாங்க, ரொம்ப லாயலாக இருப்பாங்க. அது தேவையற்ற இடத்துல இருக்கக்கூடாதுன்றதையும் இவங்க டிஸ்கிரிப்ஷன் புரிஞ்சுக்கணும். தொழில் பண்ணும்போது அது நம்ம தொழிலுக்காக பண்ணுறோம், அது நம்முடைய மூளையினால் மட்டும்தான் செய்யணுன்றதை புரிஞ்சுக்கணும்.
ஹிருதயபூர்வமாக தொழில் பண்ணுறதுக்கு அந்த தொழில் ஸ்தாபனம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கான்னு பார்க்கணும். இதில் மாரல்னு சொல்கிறது ஒன்று இருக்குது, அதாவது நம்ம வந்து நன்றி விசுவாசம்னு சொல்லுவோம், அது இந்த காலகட்டத்துக்கு ஏற்புடையதல்ல. அந்த காலத்தில் வந்து பரம்பரை பாதிதியாக ஒரு தொழிலாளி ஒரு குடும்பத்துக்கு தொழிலாளியாக இருப்பார். இந்த காலத்தில் அது கட்டுப்படி ஆகாது, தேவையும் இல்லை. அதனால் இந்த மாரல் வேல்யூஸ்ன்றதை இந்த வந்து தவறாக பயன்படுத்தாமல் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த நல்ல ஒரு ஆதரவையும் நல்ல ஒரு வாய்ப்பையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் தயாராகணும். அதுக்கு தக்க திசை நடக்கிறதா, நல்ல புக்தி இருக்கா, கோச்சாரங்கள் அனுகூலமாக இருக்கான்னு ஜோதிடர் அறிவுரை கேட்டு துணிச்சலாக அந்த முடிவு எடுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து தொழிலில் சேரும்போது ரொம்ப அனுகூலமாக இருக்குது, அதில் நல்ல வசதிகள் இருக்குது, எளிதாக செய்ய முடிகிறது, உங்களுடைய உடல்நிலை மனநிலை நல்ல வலுவாக இருக்குது. ஆனால் ஒரு 5 ஆண்டான பிற்பாடு உங்களுடைய உடல்நிலை மனநிலை கொஞ்சம் தளர்வடைகிறது. அவங்களுடைய வளர்ச்சின்னு சொல்கிறது இந்த நிறுவனத்தில் இந்த அரித்மெட்டிக்கல் ரேஷியோன்னு சொல்லி கணக்கு முறையில் தான் இருக்குது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகள்னு சொல்கிறது ஜியாமெட்ரிக்கல் ரேஷியோன்னு சொல்லி பன்மடங்காக அது வந்து அடுக்கடுக்காக வளர்ந்துகிட்டே இருக்குது. ஒரு 10 ஆண்டு காலத்தில் அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த வேலையில் இருக்கவும் முடியாது விடவும் முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அவங்கள நிர்பந்தமான ஒரு போக்கை கொடுக்கும். இதில் பெருவாரியான பேர்களுக்கு மன பாதிப்பு இருக்கிறதுக்கும் மன இருக்கிறதுக்கும் டிப்ரெஷன் ப்ராப்ளத்தினால சைக்காட்ரிக் ப்ராப்ளம் டெவலப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம உணர்ந்து அறியறதுக்கு இந்த ஜோதிட சாஸ்திரம் ரொம்ப உறுதுணையாக இருக்காம். அப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி துறையில் எந்த அளவுக்கு எந்த காலகட்டத்தில் அது உத்தியோகம் பண்ணலாம், எப்போ சொந்தமாக செய்யலாம், எப்படி அதை வந்து பயன்படுத்தலாம், எந்த மாதிரி அணுகுமுறையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி இந்த ஜோதிடத்து மூலமாக நிறைய நமக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு இடம் இருக்குது. மேலை நாடுகளில் இந்த ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இந்த எஜுகேஷன் கிளாஸ்லாம் நடத்துகிறாங்க. அந்த ப்ரொஃபஷனை எப்படி நடத்தணும்னு சொல்லித்தராங்க. அவங்க பெருவாரியானவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உத்தியோகத்தில் நீ நல்லவனாக இருக்கிறத விட வல்லவனாக இருக்கிறது முக்கியம்னு சொல்கிறாங்க. நீ நல்லவன்ற பேரில் நீ வந்து மாங்கு மாங்குன்னு வேலை செய்கிறத விட நீ வல்லவன் சொல்லி ஒரு சில காலத்தில் நல்ல அனுகூலமாக காரியம் பண்ணுறவங்க தான் உத்தியோகம் கொடுக்குறவங்க வரவேற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உத்தியோகம் பண்ணும்போது உன்னுடைய மூளை தான் வேலை செய்யணும், இருதயம் வேலை செய்யக்கூடாதுன்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்முடைய இருதயம் தான் வேலை செய்யணும், மூளை வேலை செய்யக்கூடாதுன்றாங்க. இது குறிப்பாக இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏற்புடையது. தமிழ்நாட்டில் வந்து உத்தியோகம் பண்ணுற இடத்துல ரொம்ப நல்ல மதிப்போடு நல்ல பெயரோடு ரொம்ப தன்மையாக நடந்துப்பாங்க, வீட்டுக்கு வந்த உடனே எரிஞ்சு விடுவாங்க. இது ரெண்டுமே அவங்களுக்கு ரெண்டு இடத்துலையுமே லைஃப்பை மிசரபுளாக பண்ணிடும். அதனால் அவங்க என்ன கற்றுக்கணும்னு சொன்னால், உத்தியோகம் போகும்போது நம்ம வந்து மூளையினால் உத்தியோகம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது இருதயத்தினால் பழக கற்றுனோம்னா ரெண்டு இடத்துலையும் அனுகூலம் கிடைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு பாகுபாடை தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை நிவரி நடத்தினா ரொம்ப செழிப்பாக இருக்கும். ஜோதிடம் சொல்பவர்களுக்கு இந்த ஜோதிடம் மட்டும் சொல்லாமல் இந்த மாதிரி ஏனைய பல விஷயங்களுக்கும் உங்களுக்கு அறிவுரை சொல்லி உங்களை பக்குவப்படுத்துறதுக்கும் உங்களை சீர்படுத்துறதுக்கும் சரியான திசையில் எடுத்து செல்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் தான் அந்த ஜோதிடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இது வந்து இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து சைக்காட்ரிக் கவுன்சிலிங் கவுன்சிலிங் பொசிஷன் பேர் இருக்கு. இந்த கவுன்சிலிங் செக்ஷனாக இருக்கக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரம்ன்றது மக்களுக்கு வந்து நம்பிக்கை உடையவர்களுக்கும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய விஷயம். இதுக்கு தான் திறந்த மனம்னு சொல்லுவாங்க, ஓப்பன் மைண்டுன்னு பேர். இந்த திறந்த மனத்தோடு நமக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜோதிடத்தையும் பயன்படுத்தலாம், கடவுளையும் பயன்படுத்தலாம். நமக்கு பயன் இல்லைன்னு சொன்னால் இரண்டையுமே விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரிஜிடியூஸோட நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இழக்காமல் இருக்க கற்றுனாலே நம்ம வாழ்க்கையினுடைய உயரங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு எட்டிச் செல்லும். இப்படிப்பட்ட நல்லதொரு செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.